அங்கே அருக்கன், ராவணன், அந்தகன், கூற்றன், செங்கன், அரி, அயன், இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசு அழிய பொங்கிய சீர்பாடினாம் பூவல்லி கொய்யாம. பரிசு பெறுவதற்காக வேண்டிதானே பூவல்லி கொய்யணும். பரிசு அழிஞ்சு போறதுக்கு யாராவது பூவல்லி கொய்வாங்களா? ஒருத்தருக்கு இறைவனை பற்றி பாடுறோம், இறை அனுபவத்தை பற்றி பாடுறோம், அதை பற்றி சிந்திக்கிறோம்னா இந்த பரிசை பாடி அந்த பரிசை பாடி இறைவன் எனக்கு அருளி செய்த அந்த அருளிப்பாட்டை நினைத்து நம்ம அது பரிசுன்னு நினச்சி நம்ம பாடணும். ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்து ஒரு அலங்காரமாக அந்த குழந்தைக்கு நம்ம இந்த குழந்தை முதல் மார்க் எடுத்துருக்கு ஒரு பரிசு கொடுங்கன்னா பரிசு கொடுக்கறதுக்காக வேண்டி ஸ்டேஜில் ஏற்றணுமே தவிர பரிசு அழிவதற்காண்டி யாராவது செய்வாங்கன்னா நான் எனதுங்கக்கூடிய செருக்கின் காரணமாக செய்த அவர்களுக்கு இப்போ சந்திரன் இருந்தான்னா தன் அழகின் மேல் உண்டான ஒரு கர்வம் அவனுக்கு, தச்சன் இருந்தான்னா தன்னுடைய படைபலத்தினாலும் பணபலத்தினாலும் தான் சிவபெருமானுக்கே பெண் கொடுத்தங்கக்கூடிய ஆணவத்தின் பாலும் இருந்த அந்த ஆணவ செருக்கு அவனுக்கு. அப்போ அங்கி இது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செருக்கை இறைவன் வந்து வச்சிருக்கிறான். ராவணன், அந்தகன், அந்தகன்னா ஏற்கனவே அந்தகாசுரன் ஒரு அசுரன், அவனை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி ஒவ்வொரு அசுரன் இது ஏற்கனவே முன்னக்கூட்டியே இந்த பாடத்தில் நாம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இவர்கள் யாரை யாரையும் மிச்சம் வைக்கல. இதில் ஏதாவது உங்களுக்கு மிச்சம் இருக்குதா? அங்கி, அருக்கன், ராவணன், அந்தகன். ராவணன், ராவணேஸ்வரன் வந்து இமயமேலேயே தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். அதனால் அவனை தன்னுடைய பெருவிரல் ஊன்றி ராவணேஸ்வரனை அவனுடைய செருக்கை அழைக்கிறான். இதில் வேற எல்லா கதையும் நம் கூற்றுவனுக்கு காலகாலனாக வந்து மார்க்கண்டேயனுக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கண்டேயனை வதம் பண்ணுவதற்காக வேண்டி காலன் அவனுடைய பாசக்கயிறை போட அவனுக்கு காலால் உதைத்தான். அவனுடைய செருக்கு அதனால் அழிபட்டது. இவன் இறைவனை சார்ந்திருக்கிறான், இவனை நாம் வந்து தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு அவன் நினைக்கல, துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைக்கல. அவனுக்கு விட்ட விதியை தான் அவன் செய்தான். ஆனால் இவன் இறைவனை சார்ந்த உயிர், அவனுடைய அனுமதிக்கு காத்திருப்போம்னு கூட யோசிக்காம நாம் நம்ம நல்லதே செய்தானாலும். மகாபாரதத்தில் வந்து பலராமன் கூற்றா ஒரு கூற்று சொல்லாங்க, மிகவும் என்னை நெஞ்ச கவர்ந்த ஒரு கூற்று அது. அதாவது ராவண இவனுடைய துரியோதனன் ஒரு பக்கத்தில் நின்று நிற்கிறான், ஒரு பக்கத்தில் அர்ஜுனன் நிற்கிறான். துரியோதனன் கூட என்னுடைய மல்யுத்தம் பண்ணவான்னு சொல்லி அவனை துரியோதனனுக்கு மல்யுத்தம், இவன் தான் குருநாதர், பலராமன் தான் அவன் துரியோதனனுக்கு குருநாதர், அதனால் மல்யுத்தம் கற்றுக் கொடுக்குறாரு துரியோதனன். நம்ம பலராமன் மல்யுத்தம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மல்யுத்தத்தில் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டார். குருதேவா, நான் இதுக்கு மேலே என்னால் முடியலை, நான் சோர்வடைஞ்சிட்டேன் அப்படின்னு. நீ முடியலைன்னு சொன்னால் உன்னுடைய நான் என்னுடைய சீடனாக இருந்து எல்லா சமஸ்த ஆரியவர்த்தத்திலையும் எல்லா ராஜாக்களும் உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், நீ வந்து ஒரு சூது சபைன்னு ஒரு சபையை ஏற்பாடு பண்ணி அதில் ஒரு பஞ்சபாண்டவர்களையும் அவருடைய பத்தினியும் அழைத்து சூதுனால நீ அவர்களை வென்று விட்டாய், அதனால் பதினாலு ஆண்டு காலம் இவன் சுகஜீவனமாக இருக்க பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போனாங்க, உன்னுடைய சீடனாக அப்படி இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் என்னை பார்த்து கேவலமாக கேட்குறாங்க. நீ இதே இது யுத்தத்தில் வீரம் பண்ணி நீ அவர்களை ஜெயிச்சு நீ அரசாட்சி பண்ணியிருந்தா அதுக்கு நான் பெருமைப்படுவேன் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் வந்து அர்ஜுனன் தலையிட்டு எங்களை சூதில் கவுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். இவருக்கு பட்டுன்னு ஒரு கோபம் வருது. சூதில் கவுத்துட்டாங்கன்னு சொல்லாத தம்பி, சூதாட வந்ததே ஒரு குற்றம், அதில் கவுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் சூதுக்கு அழைத்திருந்தான்னா முதல்லையே நீ வந்து இது வந்து தவறுதலான செயல், நான் இதில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி நீ நிர்பந்தமாக மறுத்திருக்கணும். அதையும் மீறி ராஜ தர்மம் விளையாட்டுக்கு கூப்பிடும்போது வரணும் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ராஜ தர்மத்துக்கு விளையாட வரும்போதே இன்னொரு ராஜ தர்மத்தையும் உனக்கு புகட்டுவதற்கு குரு துரோணாச்சாரியார், விதுரர், அப்புறம் பீஷ்மர் மூணு பேரும் உனக்கு மூணு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க. இதோடு நீ நிறுத்திக்க உன்னுடைய ஆட்டத்தை, நீ எழுந்து போயிடுன்னு. தர்மம் இரண்டு தர்மங்களுக்கு ஒரு சங்கடம் வரும்போது எது நியாயமான தர்மமோ அந்த தர்மத்தை எடுத்துக்கொள்வதால் தர்மத்திலிருந்து சங்கடத்திலிருந்து மீள்றதுக்கு உனக்கு மூணு பேரும் மூணு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டும் தர்மம், நீ உன்னுடைய தர்மத்தை காப்பாற்ற தர்மத்தில் நிலைநிற்பா எல்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போதே தம்பியரை அடகு வைப்பது மிகப்பெரிய தர்மக்கேடு, அதில் நீ ஈடுபடாத, பத்தினியை அடகு வைக்கிறது மிகப்பெரிய தர்மக்கேடு, அதில் ஈடுபடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகும் நீ வந்து என் தர்மத்தின் மீது, நான் கொண்ட கொள்கையின் மீது நான் இருப்பேன்னா இரண்டு தர்மங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படும் போது நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய தர்மம் எதுன்னு சொல்லி நீ தேர்ந்தெடுத்திருக்க வேண்டாமா? அது உனக்காக அந்த நேரத்தில் படபடப்போ பரபரப்போ ஏதோ ஒன்று இருந்து உன்னால் தேர்ந்தெடுக்க முடியாட்டியும் கூட
அந்த அமைச்சரவையில் மிகப்பெரிய ஆட்கள் மூணு பேர் உனக்கு அறிவுரை கூடுறாங்க. உன்னுடைய குருநாதர் சொல்கிறாரு, உன்னுடைய தாத்தா சொல்கிறாரு, உன்னுடைய பெரியப்பா சொல்கிறாரு. இதையும் மீறி நான் வந்து என்னுடைய தர்மத்தை விடமாட்டேன்னா அது ஆணவத்தின் பால் கொண்டது. அதுக்கு பேர் தர்மம் இல்லை. நீ கொண்ட ஆணவம் உன்னை இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு அனுப்பிச்சது, இதுக்கு வந்து நீ நியாயம் கேட்க சபைக்கு வராத அப்படின்னு சொல்கிறார். மிகுந்த நான் வந்து ஒரு பெரிய அளவில் இவங்க இவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க, இவங்க நியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம யாரையும் நினைக்கக்கூடாது. இது நியாயமான நியாயத்தை சொல்லும்போது நம்ம மனதில் நம்மட்டையும் இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றம் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல உழைஞ்சிக்கிட்டு நான் வந்து நியாயம்தான் பண்ணுறேன், நான் நியாயத்துக்கு புறம்பா பண்ணலைன்னு நாம் என்னென்ன செயல்கள் பண்ணாமோ அத்தனை செயலுக்கும் நாம் ஒரு நியாயம் கற்பிக்க முயல்வோம். அந்த நேரத்தில் நாம் இதெல்லாம் நினைவுவாங்க, இது ஒரு ஆணவத்தின் பால், நாம் செய்த செயலுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறோம். இது உண்மையிலே நியாயமாக இருக்காது. நாலு பேர் இதை வந்து சொல்கிறாங்க, இது நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறாங்கன்னா உண்மையில் எங்கோ ஒரு இடத்தில் நான் செய்த தவறு ஒன்று இருந்திருக்கும். நீங்கள் பெரிய பெரிய மகான்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இதே சபையில் சொல்லியிருக்கிறனா அல்லது நான் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேனா அப்படின்னு தெரியலை, ஒரு கபி அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு மாற்று சமயத்தை சார்ந்தவர், அவர் மிகப்பெரிய சிறந்த விஷ்ணு பக்தர். அவர் வந்து ஊர் ஊராக போய் அவர் அவருடைய பக்தி அவர் பரப்பிக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். அந்த நாம சங்கீர்த்தனம் வந்து சொல்லாக இருக்காது, பொருளாக இருக்காது, உணர்வாக இருக்கும். அந்த நாமத்தை உள்வாங்கி கொண்டு அந்த உணர்வை எப்படி நாம் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கக்கூடிய அனுபவத்தில் அவர் இருப்பார். அப்போ அந்த ஹபி வந்தால் ஹபின்னாலே எல்லாரும் பெருமையாக நினைக்கக்கூடியவங்க. அப்படி வரும்போது ஒரு நாள் அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டே எங்கள் ஒரு இடத்துல யாரோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது இவங்க காதில் கேட்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் ராமநாமம் சொல்லுவாங்க, அது சொல்லி முடிச்சு ஒரு பத்து நாளைக்கு நம்ம காதுக்குள்ளே அந்த ஆஞ்சநேயர் கோயில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி. நீங்கள் முன்ன போனால் பின்ன போனால் வெட்ட வழிக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் கவனம் செலுத்துகிற ஆட்களுக்கு கட்டாயம் எங்கேயோ ராம 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 ராமன் ஒரு குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு பாவனையில் இருக்கும். அது மாதிரி பாவனைக்கே இது மாதிரி வருது. ஆனால் உண்மையிலே பக்தி செஞ்ச அந்த அன்பருக்கு எங்கோ ஒரு பஜனை கூட்டும் போது அங்கே அவங்க பஜனை பண்ணிகிட்டு இருக்கிறது இவர் காதில் உழுது. உடனே இவர் தன்னை மறந்து அந்த பஜனை கூட்டத்தில் உள்ளவங்க நிறைய பேர் கிருஷ்ண சைதன்யர்ங்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய மகா சைதன்ய மகா பிரபு அப்படின்னா அவருடைய வழித்தோன்றல்களாக தான் இப்போ வந்து இஸ்கான்னு சொல்லி ஒரு இயக்கம் வெளிநாட்டிலேருந்து உள்ளவங்கள்லாம் அந்த சைதன்ய மகாபிரபுவோடைய இயக்கத்தை தான் பின்பற்றி இஸ்கான்னு உலகளாவிய இயக்கமாக அது இருக்குது. அவங்க மிக குறைந்த விலையில் நம்ம பிரமிக்கத்தக்கக்கூடிய விலையில் பெரிய புஸ்தகம் பகவத்கீதையை போட்டு 100 ரூபா 80 ரூபா மாதிரி கொடுக்குறாங்க. புஸ்தகம் ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும், தமிழ் உரையோடு ஹிந்தி உரையோடு சமஸ்கிருத பதத்தோடு பிரித்து எடுத்து அது மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவர் அதற்கு அந்த அந்த நாமசங்கீர்த்தனத்தை அப்படியே கேட்ட உடனே இவர் தன்னை மறந்து அவர் இந்த சைதன்ய மகாபிரபுடைய படத்தை பார்த்தீங்கனாலே அவர் மேலே போட்டிருக்க அங்கவஸ்திரங்கள்லாம் காற்றுல பறக்கும், கை ரெண்டே இப்படி மேலே அப்படி விரித்த வண்ணமாக இருப்பார். தான் பேரண்ட நாயகனை தன் முன்னால் பார்க்குற ஒரு பாவனையில் அவர் அப்படியே மெய் மறந்து நிற்பார். சைதன்யருடைய ஃபோட்டோ எங்கே பார்த்தானாலும் அது இருக்கும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லார் வீடுகளையும் சைதன்யருடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இவர் இப்படி இப்படி நிற்கவும் ஆமாம் இவனுக்கு பெரிய இதுன்னு நினைப்பேன். ரெண்டு குடம் போட்டு ஒரு அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த இவர் இவர் எங்கேயோ குரல் கேட்டு இவர் தன்னை மறந்து சைதன்யர் மாதிரி இவர் கை ரெண்டையும் பாவனை வச்சுட்டு வர அந்த அம்மா மேலே இவர் கைப்பட்டு அங்கே ரெட்டை குடம் போட்டு எடுத்திருந்த தண்ணி ரெண்டு குடமும் இவர் மேலே விழுந்துருச்சு. இவர் மேலே விழுந்தால் அந்த அம்மா என்ன என்ன சொல்கிறாங்க, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இவர் மேலே வந்து விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இவர் தன்னுடைய பாவனையில் கையை விரிக்கும் போது தான் போய் விழுந்தாங்க. உடனே இதை என்ன அப்படி ரோட்டு மேலே இது மாதிரி கவனக்குறைவாக இருப்பேன்னு சொல்லி எல்லாரும் போய் பெண்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய இடத்துல குறுக்கால் நின்று இப்படி என்ன எப்படி இருப்பேன் அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. உடனே அவர் அவர் சொன்னார், எங்கோ பகவத் நாம சங்கீர்த்தனம் கேட்டது, அந்த குரல் ஒளியினால் நான் தன்னை ஆமாயும் பெரிய கபீர்னு நினைப்பதற்கு பகவத் நாம சங்கீர்த்தனம் கேட்ட உடனேமே ஓ தன்னை மறந்துட்டாங்க. நீ யாரா சொல்லுடான் அட்டி உதச்சவனே அடியேனைத்தான் இப்படி சொல்கிறான். எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்களாம், இல்லை நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, எங்கோ ஒரு மூலையில் என்னிடம் காமம் தொற்றி கொண்டிருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பெண்ணிடம் என்னுடைய மனதை நான் இழந்திருக்கலாம், அது எனக்கே தெரியாது இருக்கும்போது என் பெருமான் அதை எனக்கு சுட்டி காட்டுகின்றான். உங்கள் அனைவர் மூலமாக இந்த அடி எனக்கு உடலுக்கு கொடுக்கப்பட்டதாக நான் நினைக்கலை, இந்த உயிரில் ஒளிந்திருக்கக்கூடிய காமத்திற்கு கொடுக்கப்பட்டதாக நான் நினைக்கின்றேன். இந்த காமத்தை நான் அறியாமல் நான் பக்தி வசப்பட்டு நான்
பகவத்நாம சங்கீரத்தில் மூழ்கி இருப்பதாக நான் நினைத்து கொண்டிருந்த பொய்மையை மாற்றி எனக்கு மெய்ஞான உணர்வு அளித்த குருநாதர்கள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய பாதார விந்தங்களை சேவிக்கின்றேன்னு சொல்லி சேவிச்சுட்டு அவர் போனாராம். அப்போ நம்ம அப்படி மாதிரி மகான்கள் நினைப்பாங்க, எங்கோ ஒரு மூலையில் நம்மகிட்ட அந்த காமம் தொற்றி கொண்டு இருந்தது போல இவங்களை இது மாதிரி ஒரு நம்ம பேரில் ஒரு நினைவு நினைக்க வச்சுதுன்னா அதுதான் தவறு. ஸ்ரீ சாரதையை வந்து எப்பவும் இப்படி முக்காடு போட்டுட்டே இப்படி இருக்கிறாங்க, ஏமா அப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய தலைமுடியெல்லாம் பின்னி உங்களை நாங்கள் இது மாதிரி அலங்காரமாக பார்க்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொன்னாங்கன்னா, குருதேவர் போயிட்டாரு, இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் வந்து பிரத்தியார் மனசுக்கு பிறரை வந்து என் மனசுக்குள்ளே புகும்படியான கொடூரமான சிந்தனை எனக்கு வராதுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் என் மனதிற்குள் பிறரை ஏற்றுக்கொள்ளாத அது மாதிரி நானும் பிறர் மனத்திற்குள் புகாத வண்ணம் என்னுடைய நடைமுறை பாவனை இருக்க வேண்டும். நான் வந்து பிரத்தியார் மனசுக்குள்ளே போய் சலனத்தை தோற்றுவிக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய நடைமுறை பாவனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒரு வாழ்நாளையில் ஒரு பாடம். எந்த நெறியை நாம் குறிக்கொண்டிருக்கோமோ அந்த நெறியில் நம்ம நிற்கணும்னா, நான் நம்ம மனசுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க புகழ அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. நீ அந்த நெறியில் நிற்கிற அதுக்குள்ளேயும் அந்த நெறிலையும் நின்றுக்கிட்டு உன் மனசுக்குள்ளே அவன் வந்தான் இவன் வந்தான் இவன் வந்தான் தோளை வந்தான் துருத்தி வந்தானா, அப்புறம் நீ நிற்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அது இல்லை, நீ நிற்காது மட்டும் இல்லை, நீ போய் யார் மனதுக்குள்ளும் புகக்கூடிய அளவிற்கு உன்னுடைய தோற்றப்பொலிவோ உன்னுடைய அங்க அசைவுகளோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீ உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்னா அந்த அம்மா வந்து எனக்கு குருநாதர் போதித்த பாடம் இது அப்படின்னு சொல்லி சொன்னதாக சகோதரி நிவேதிதை வந்து இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாரும் வந்து ஒரு நெறியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எந்த தர்மத்தில் நம்ம நிற்கிறோமோ அந்த தர்மத்தின் வழி நின்று அதில் நெறியாக வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை நிறை வாழ்க்கையாக ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் நரி அயன் இந்திரன் சந்திரன் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசு அழிய இவர்களெல்லாம் பரிசு பெறுவதற்கு எல்லாரும் பரிசு பெற பேரண்ட நாயகனை சரணடைந்தார்கள். இவர்கள் பரிசு அழியும்படியாக இவர்கள் என்ன பரிசு அழிய நான் எனதுங்கக்கூடிய அகங்காரத்தை அழித்து இறைவன் வேறொரு பரிசு அவர்களுக்கு கொடுத்தான். இந்த ஆணவமற்ற நிலைதான் இறை அனுபவத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கக்கூடிய நிலையை கொடுத்தான் அப்படின்னு சொன்னார். அதனால நம்ம வந்து இவர்களெல்லாம் மாதிரி நாமும் நமக்குள் எங்கேயோ ஒரு இடத்துல இறை அனுபவம் தவிர வேற எந்த சிந்தனையாவது ஒளிந்திருக்கிறதான பார்த்து நாம் அதில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல்கள்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது.